இனிமே பொறுத்தவரை யாருமே திரும்ப சசிகலாவோ அவங்க சாந்தவர்களோ கூட எந்த விதமான ஒரு தொடர்பு வந்து வைத்துக்கொள்ள கூடாது. அப்படி வந்து வைத்துக்கொண்டால் கட்சியை பொறுத்தவரை ஒரு ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கும் அப்படின்றத வந்து தெளிவுபடுத்தணும். அதை தெளிவுபடுத்தி ஒரு தீர்மானமே கொண்டு வந்தோம். திரும்ப சசிகலாவை பொறுத்தவரை ஆடியோவில் நிறைய பேர்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. அது நிறைய பேர் என்ன அமமுக கட்சியோட அதில் ஒரு சிலர் வந்து ஒரு பெரிய பொறுப்பில் இல்லாதவங்க ஒரு சாதாரண அதிமுகவுடைய கட்சியில் கட்சியில். ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு நம்முடைய இந்திய மீனவர்கள் குறிப்பாக தமிழக மீனவர்கள் தாக்கப்படுவது வழக்கமாகிவிட்டது. பொதுவாகவே மீனவர்களுக்கு அந்த எல்லை என்பது கிடையாது. தெரிந்தோ தெரியாமலையோ காற்றின் வேகம் மீன் பிடிக்கின்ற அந்த ஆர்வம் அதன் காரணமாக போகும்போது அவர்களை வந்து இந்தியாவுடன் ஒப்படைப்பது தான் வந்து ஒரு சிறந்த பண்பு. ஆனால் மாறாக மீனவர்களை அசிங்கப்படுத்துவது, அவமானப்படுத்துவது, கற்கள் எறிவது, தாக்குதல் நடத்துவது, படகு உடைப்பது, படகு சேதப்படுத்துவது, வலையில் இருப்பது, சிறையில் அடைப்பது, இது போன்ற கொடுஞ்செயல்கள் எல்லாம் அம்மாவுடைய அரசு காலத்தில் வெகுவாக குறைக்கப்பட்டது. காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னா, இரண்டு நாட்டு மீனவர்களுடைய அந்த கருத்துக்கள் குறிப்பாக முத்தரப்பு பேச்சுவார்த்தை மூன்று முறை நடந்தது. நான்காவது முறை நடக்கும்போது இப்போது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. அதுக்கு வந்து திமுக ஒரு அரசாங்கம் முயற்சி எடுத்து ஒரு நான்காம் கட்ட பேச்சுவார்த்தை நடத்தி இரு நாட்டு மீனவர்கள் ஒரு சுமூகமாக மீன் பிடிக்கின்ற வகையிலே ஒரு தீர்வு எட்டப்பட வேண்டும். அதற்கான முயற்சியை அரசு எடுக்க வேண்டும். ஆனால் இந்த அரசு பொறுப்பேற்று நாலு மாதம் ஆகிவிட்ட சூழ்நிலையில் மீனவர்கள் வந்து மீது கிஞ்சித்து மக்கள் இல்லாமல் செயல்படுகின்றதான் மிகவும் வேதனையும் வந்து ஒரு கண்டனத்துக்குரிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. அதுவும் ஒரு ஒரு நாட்டு ஒரு தமிழ்நாட்டுடைய ஒரு முதலமைச்சர் என்ன கீழே நடக்குது, கடலில் என்ன நடக்குது, மீனவர்கள் எந்த அளவுக்கு தாக்கப்பட்டாங்கன்னு கூட தெரியாமல் ஒரு அறிக்கை விடுறது தான் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ஒரு வினோதமாக இருக்கிறது. அது குறிப்பாக கோட்டைப்பட்டணத்திலிருந்து சமீபத்தில் மீன் பிடிக்க சென்ற மீனவர்களில் ராஜ்கிரண் என்ற மீனவன் இலங்கையினுடைய கடற்படை கப்பல் மோதி அது படகு மூழ்கடிக்கப்பட்டு இருவர் காப்பாற்றப்பட்டு ராஜ்கிரண் வந்து சம்பவ இடத்துல உயிரிழக்கிறார். அவருடைய உடலை பொறுத்தவரை ரெண்டு மணிக்கே கிடச்சிச்சு, ஒன்றுலேருந்து ரெண்டு மணிக்கே கிடச்சிச்சு. ஆனால் ஒரு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கின்ற திரு மு க ஸ்டாலின் வந்து அறிக்கை விடும்போது ராஜ்கிரண் உடலை இன்னும் நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு அறிக்கை விடுறாரு. ஸோ எப்படிப்பட்ட ஒரு நிலைமை, ஒரு ஒரு நாட்டில் என்ன நடக்குதுன்னு கூட தெரியாமல் ஒரு அறியாமையினுடைய வெளிப்பாடாகத்தான் அவருடைய ஒரு அறிக்கை இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, ஏற்கனவே எதிர்கட்சியாக இருக்கும்போது இவரை பொறுத்தவரை என்ன சொன்னார், 1 கோடி ரூபா கொடுக்கணுனார். 1 கோடி ரூபா இலங்கை கடற்படையால் காக்கப்பட்டு இருக்கின்ற மீன் 1 கோடி ரூபா கொடுக்கணும். இப்போ 1 கோடி ரூபா கொடுக்க வேண்டியது தானே, அதுவும் இன்றைக்கி 1 கோடி ரூபா கொடுக்காம 10 லட்சம் ரூபா இன்றைக்கி மட்டும் கொடுத்துருக்காங்க. எங்களை பொறுத்தவரையில் 20 லட்சம் ரூபா நாங்கள் வந்து மீனவர் குடும்பத்துக்கு கொடுத்த நிலையில் இன்றைக்கி 10 லட்சம் ரூபாய்க்கு இன்றைக்கு கொடுத்து இன்றைக்கு ஒரு கண் துடைப்புக்காக இன்றைக்கு வந்து ஒரு கண்டனம் கூட ஒரு கடுமையான அளவுக்கு இலங்கை அரசுக்கு தெரிவிக்கவில்லை. மத்திய அரசுக்கு எந்த விதமான அழுத்தமும் கூட கொடுக்கவில்லை. மத்திய அரசுக்கு உரிய அழுத்தம் கொடுத்து தமிழ்நாடு அரசு பெரிய அளவுக்கு கண்டனம் கொடுத்து இது போன்ற செயல்கள் நடக்காமல் இருப்பதற்கு ஒரு பாதுகாப்பை வழங்க வேண்டியதான் ஒரு அரசாங்கத்துடைய கடமை. அந்த கடமையிலிருந்து முற்றிலுமாக ஒரு தவற விட்டுவிட்டார். ரெண்டாவது, இன்னொரு பெரிய அளவுக்கு ஒரு அறியாமையுடைய வெளிப்பாடாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், பொதுவாகவே மீனவர்கள் வந்து விசைப்படைகள் தான் போய் மீன் பிடிப்பது வழக்கம், ஆனால் அந்த அறிக்கையில் கப்பலில் போய் மீன் பிடிச்சாங்கன்னு வருது. எப்படி இருக்குது பாருங்கள், கப்பலில் எந்த காலத்தில் போய் மீனவர்கள் வந்து மீன் பிடிச்சாங்க? கப்பலில் போய் மீன் பிடிக்கிறதே கிடையாது. எல்லாமே நாட்டுப்புற படகு, என்ஜின் பொருத்தியது, என்ஜின் பொருத்தாத கட்டுமரங்கள், என்ஜின் பொருத்திய கட்டுமரங்கள், எஃப்ஆர்பிகளை கட்டுமரங்கள், சிறிய விசைப்படகுகள், பெரிய விசைப்படகுகள், இதுதான் கேட்டகரிஸே. ஆனால் இது வந்து ஒரு முழுமையாக ஒரு சிஎம்கே எடுத்து சொல்லாத ஒரு துறை, சிஎம்கே எடுத்து சொல்லாத ஒரு செயல்படாத ஒரு அமைச்சர் இருக்கிறார் என்பது தான் இந்த துறைக்கு வந்து மிக வந்து ஒரு வேதனை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. கப்பல் மோதிட்டுன்னு சொல்லி இன்றைக்கும் ராமநாதபுரத்தில் ஒரு கூட்டம் நடக்குது. அனைத்து மாவட்டத்தினுடைய மீனவர் சங்கங்களுடைய பிரதிநிதிகளான கூட்டமைப்பினுடைய அந்த கூட்டம் நடைபெறுகின்றது. அந்த கூட்டத்தில் என்ன இந்த மாதிரி மீனவர் குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் இழப்பீடு, ஒன்று, 1 கோடி ரூபாய் தர வேண்டும் என்றும், அதே நேரத்தில் இலங்கை கடற்படை தன்னுடைய தாக்குதலை நிறுத்துவதற்குண்டான
தொடர்ந்து இது போன்ற செயல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற வகையிலே ஒரு முற்றுப்புள்ளி வைத்தாக வேண்டும் என்ற நிலையிலே ஒரு நிலையை வந்து தமிழ்நாடு அரசு உருவாக்க வேண்டும் என்ற அந்த ஒரு இதை வலியுறுத்தி இன்றைக்கு வந்து கூட்டம் நடைபெறுகிறது. எவ்வளவோ முயற்சிகள் வந்து முதலமைச்சர் தேர்தல் நேரத்தில் என்ன சொன்னார் முதலமைச்சரை பொறுத்தவரை, யார் வேணால் எப்போ வேணாலும் என்னுடைய சேம்பருக்கு வரலாம், நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம், உங்கள் பிரச்சனை போகலான். ஆனால் இந்த புதிய அரசு பொறுப்பேற்று அனைத்து மீனவ சங்கங்களுடைய கூட்டமைப்பை பொறுத்தவரையில் முதலமைச்சரை சந்திப்பதற்கு தேதி கேட்டுக்கூட இதுவரை வந்து முதலமைச்சர் வந்து சந்திக்க மறுத்திருக்கின்றார். எனவே அப்படி ஒரு மீனவருக்கு அநீதியை பொறுத்தவரையில் இந்த ஆட்சியில் இழைக்கப்படுகின்றது. ரெண்டாவது என்னென்னா, இப்போ வந்து இந்த கொரோனா கோவிட் பொறுத்தவரையில் இப்போ ஹெல்த்து செக்ரட்டரியை பொறுத்தவரையில் திரு ராதாகிருஷ்ணன் அவரை பொறுத்தவரையில் வந்து என்ன ஒரு கருத்து சொல்லியிருக்காருன்னா, இதை மாதிரி மூன்றாவது ஆலை பற்றி எங்களால் உறுதியாக சொல்ல முடியாதுன்ற ஒரு சந்தேகத்தை கிளப்பியிருக்காரு. அப்படி இருக்கிற நிலையில் அரசாங்கத்தை பொறுத்தவரை, திமுக அரசாங்கத்தை பொறுத்தவரை 1500 இருந்துட்டு தான் இருக்குது, இன்னும் புது புதுசாக வந்துட்டுருக்கு. இன்றைக்கி அதை வந்து முழுமையாக கட்டுப்படுத்தி ஒரு மூன்றாவது அலைக்கு செல்லாமல் இருக்க வேண்டிய அந்த நடவடிக்கை கடுமையாக எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். உங்கள் கேள்வி, திருமதி சசிகலா அதிமுகவை நினைவு நீங்களும் சரி எதிர்கட்சி தலைவர்கள் கடுமையான விமர்சனமாக வச்சுட்டு வரீங்க, சேர்க்க மாட்டோம் அப்படின்ட்டு. ஆனால் இந்த சூழ்நிலை உங்கள் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு ஓபிஎஸ் வந்து இன்னைக்கு பேட்டி கொடுக்கும்போது கட்சி நிர்வாகிகள் கூடி முடிவு இருப்பாங்கன்றாங்க. இல்லை பேட்டியை பார்க்கறது எடுத்துக்கிறது இல்லை, பேட்டியை பொறுத்தவரை நான் வந்து இப்போ வெளியில் போயிட்டு நேரடியாக இப்போ உங்களை சந்திக்கிறேன். நான் பேட்டியில் என்ன பேசியிருக்கேன்னு நான் முழுமையாக கேட்டுட்டு நான் அதுக்குரிய பதிலை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒன்று, ஆனால் ஒரு மூன்று விஷயம் நாம் வந்து இங்கே வந்து தெளிவுபடுத்த விரும்புகிறேன். பொதுவாகவே தலைமைக் கழக நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் அனைவருமே ஒன்று கூடி உடனே தலைமைக் கழகத்துடைய அதை கவனத்துக்கு கொண்டு வந்த உடனே அவங்கள நீக்கிட்டோம். இனிமேல் பொறுத்தவரையில் யாருமே திரும்ப சசிகலாவோ அவங்க சார்ந்தவர்கள் கூட எந்த விதமான ஒரு தொடர்பு வந்து வைத்துக்கொள்ளக்கூடாது. அப்படி வந்து வைத்துக்கொண்டால் கட்சியை பொறுத்தவரை ஒரு ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கும் அப்படின்றத வந்து தெளிவுபடுத்தணும். அந்த தெளிவுபடுத்தி ஒரு தீர்மானமே கொண்டு வந்தோம். அந்த தீர்மானத்தை எல்லாம் தான் கையெழுத்து போட்டிருக்கோம், மாவட்ட செயலர் கையெழுத்து போட்டிருக்கோம், அதே போல் தலைமை நிர்வாகம் கையெழுத்து போட்டிருக்கோம், அதே போன்று ஒருங்கிணைப்பாளர் போட்டிருக்காரு, இணை ஒருங்கிணைப்பு போட்டிருக்காரு. ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், ஒரு அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு அண்ணன் இபிஎஸ் தலைமையிலான அம்மாவுடைய அரசு வழிநடத்தும் போது அப்போது தர்மயுத்தம் நடத்தி அதன் பிறகு வந்து இணைய வேண்டும் என்ற வகையில் அந்த கருத்து முன்வைக்கும்போது அப்போ அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் வைத்த கோரிக்கையை எந்த காரணத்தை கொண்டு எந்த காலத்திலும் திருமதி சசிகலாவோ அவர்களை சார்ந்தவர்களோடு எந்தவித உறவும் எந்தவித தொடர்பும் வைத்துக்கொள்ளாமல் இருந்தால் மட்டுமே நாங்கள் சேருவோம் அப்படின்னு வந்து அண்ணன் சொன்னார். அதையும் வந்து இந்த நேரத்தில் நான் சொல்கிறதுக்கு நான் வந்து கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா அவர் வந்து பேட்டி கொடுத்ததை பற்றி நான் வந்து அதுக்குள்ளே போகல, அவர் ஒருங்கிணைவாக பேட்டி கொடுத்துருக்காரு. ஆனால் இது வந்து அவர் வந்து உடன்பாடு ஏற்படும் போது சொன்ன விஷயம். ரெண்டாவது மூணாவது விஷயம், பொதுவாகவே அவர் வந்து தர்மயுத்தம் நடத்திருந்து திரும்ப சசிகலாவும் அவரை சார்ந்தவர்கள் எதிர்த்து தான் வந்து அந்த தர்மயுத்தமே நடத்துகிறார். அம்மாவுடைய மரணத்துக்கு வந்து ஒரு நீதி கேட்டு அதற்கு வந்து காரணமானவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். எனவே தர்மயுத்தத்தை நான் தொடரேன்னு சொல்லிட்டு அதன் தொடர்ச்சியாக தான் அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இப்படி வந்து அவருடைய சொல்லியிருக்கிற நிலையில் அதை நினைவுபடுத்த வேண்டியது என்னுடைய கடமையாக நான் இந்த நேரத்தில் கருனேன். ஆனால் என்ன பேசுகிறார்னு சொல்லிட்டு நான் முழுமையாக பேட்டியை கேட்டுட்டு உங்கள் பக்கம் நான் வரேன். கட்சிக்குள்ளேயே வேற வேற கருத்துக்கள் வருது. ஒருவேளை ஓபிஎஸ் அவர்கள் திருமதி சசிகலா பக்கம் நீங்கள் எல்லாத்தையும் கேட்டு ஒரு வேலைன்னு சொல்கிறீங்க இல்லையா, அது வந்து அசம்ஷன், அனுமானம். அந்த அனுமானத்துக்கு நான் இப்போதைக்கு பதில் சொல்ல முடியாது. என்னை பொறுத்தவரை கடந்த காலத்தில் என்ன நடந்தது அதை தான் நான் சொல்ல முடியும். நான் அதனால் அனுமானத்துக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது. இல்லை அதுதான் நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் எங்களை பொறுத்தவரை வந்து இப்போ கட்சி இருக்குது இல்லையா, இப்போ நானும் அது இது பேட்டியை கேட்கல, கேட்டுட்டு ரியாக்ட் பண்ணுறேன். நான் பாஸ்ட்டில் என்ன நடந்தது அதை தான் வந்து ப்ரெசென்ட் பண்ண வேண்டியது என் டியூட்டி, ப்ரெசென்ட் பண்ணிட்டேன். இதுங்க ஓபிஎஸ் வந்து இப்படி ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காருன்னு சொல்லி ஏர்போர்ட்ல பேசிட்டீங்க, இப்போ அது தகவலாக வந்திருக்கு. இப்போ இந்த மூணு விஷயங்களை நினைவு விட்றீங்க இல்லை, நீங்கள் தானே கேள்வி கேட்டீங்க. நீங்கள் கேள்வி கேட்டதுனால நான் நினைவு விட்றேன். நான் நீங்கள் கேள்வி கேட்கலாம், அந்த கேள்வி வரப்போகிறது இல்லையே. நான் பார்த்துட்டு இனிமேல் தான் சொல்ல முடியும். நான்
அதனால இப்ப கேள்வி கேட்டதால நான் அந்த நினைவுடலாம் பண்றேன். சசிகலா கடுமையா விமர்சனம் டிபிஎஸ் உட்பட எல்லாருமே உங்க நினைப்பட கேள்வி பண்ணிருக்கீங்க சசிகலாக்கு எந்த ஒரு இடம் இல்ல அப்படிங்கறது. பட் இப்போ கட்சியில இந்த மாதிரி ஒரு கருத்து வருது. இன்னும் கட்சியில ஒருமித்த ஒரு முடி வரல நிலைப்பட வரல. அவர் என்ன சொன்னாருன்றது அந்த கருத்தை நான் முழுமையா படிச்சு ஊடகங்கள்ல பார்த்துட்டு அதன் பிறகு கருத்து வந்து சொல்றது சரி. ஆனா எங்களை பொறுத்தவரை இப்போ ஒரு பொதுக்குழுலயே நீக்கியாச்சு. பொதுக்குழுல நீக்கியாச்சு அது ஒரு பாயிண்ட். அது பொதுக்குழுல நீக்கியாச்சு. அதன் பிறகு ஒருங்கிணைப்பாளர் வந்து அவரும் வந்து கையெழுத்து போட்டு இனிமே வந்து மாவட்ட செயலாளர் தலைமை நிர்வாகிகள் எல்லாருமே வந்து கையெழுத்து போட்டு அந்த கூட்டத்தில் இனிமேல் எந்த காலத்தை கொண்டு வந்து தொடர்பு வச்சிருக்கல சசிகலாவோ அவர் சார்ந்த யாராக இருந்தாலும் சரி தொடர்பு வச்சா அவங்க நீக்கப்படுவார்கள் அப்படின்னு கையெழுத்தே போட்டு அது வெளியிட்டாச்சு. எல்லாமே அது உடன்பட்டு தானே வந்ததும். அதுதான் நான் சொல்ல முடியும். சசிகலா கடுமையாக விமர்சிக்கக்கூடிய முதல் நபராக நீங்கள் இருக்கீங்க. ஆனால் அந்த பக்கம் போகக்கூடிய முதல் நபராகவும் நீங்கள் தான் இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. இது வந்து இப்படி உதிக்கிற சூரியன் இப்படி வரணும். அது நடந்தால் இது நடக்கும். எனக்கு அது கூட ஊடகங்களில் வந்து என்ன ஒரு கருத்தில் என்னமோ 2016 வந்து திரும்ப சசிகலா தான் எனக்கு மந்திரி பதவி இருக்குது. அவங்க அறியாமைக்கு நான் சொல்கிறேன், 2016 என்னை அமைச்சராக்கு வந்து இதயம் புரட்சி தலைவி அம்மா இதயம் புரட்சி தலைவி அம்மா தான் 2016 எனக்கு சீட்டை கொடுத்து என்னை அமைச்சராக்குறாங்க. எனக்கு அப்படி தான் 2021 தொடர்ந்தேன் நான். இல்லை அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அதை வந்து சில ஊடகங்கள் என்ன சொன்னாங்க என்னமோ 2016 நான் வந்து இது இப்போ இந்த திரும்ப சசிகலா தான் எனக்கு சீட்டு கொடுத்தது திரும்ப சசிகலா தான் மந்திரியாக்க முடியும். எப்படியெல்லாம் வந்து ஒரு சமூக வலைதளங்களில் இப்படி ஒரு தவறான எண்ணத்தை பரப்புறாங்கிறது நான் சொல்கிறேன். சசிகலா குறித்து இனிமேல் அதிமுக அலுவலகத்தில் ஒரு ஆலோசனையோ அவர் குறித்த ஒரு எதுவுமே நடக்காத என்னை பொறுத்தவரை இது வந்து எல்லாமே வந்து டிசைட் பண்ண வேண்டியது ஒருங்கிணைப்பாளர் இன ஒருங்கிணைப்பாளர் தான். இல்லை நான் சொல்கிறது கேட்டுங்க அதுக்குள்ளே இப்படி வரீங்க நீங்கள் இணை ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் தான் இல்லையா. நான் வந்து பாஸ்ட்டை தான் நான் சொல்ல முடியும். பாஸ்ட்டில் என்ன நடந்தது அவருடைய நிலை என்ன ஒவ்வொரு கட்டத்தில் அந்த நிலையை தான் நான் தெளிவுபடுத்த முடியும். அந்த நிலையை தெளிவுபடுத்திட்டேன். அதுதான் என்னுடைய நிலை. அதுதான் என்னுடைய நிலையும் கூட. ஊடகங்கள்ல வச்சுதான் நீங்க பேசுறீங்க. அவர் என்ன பேசினாரு அப்படின்றத முழுமையா கட்சி தெரிஞ்சுக்கிட்டு தான் அதுக்கு மேற்கொண்டு எந்த விதமான ஒரு யோசனையும் செய்ய முடியும். அது 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 முழுமையாக வந்து எதுவுமே தெரியாமல் நம்ம இப்போ சொல்ல முடியாதுங்க. தமிழக முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து திரையரங்குகள்லையும் அண்ணாத்த திரைப்படத்தை வெளியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக அரசு அழுத்தம் கொடுப்பதாக ஒரு தகவல் இருக்குது. அதை நீங்கள் எப்படி பாருங்க? ஏன்னா திமுகவுடைய நிறுவனமாக இருக்கக்கூடிய சன்பிக்சர்ஸ் தான் அந்த படத்தை இல்லை ஏற்கனவே அவங்கள பொறுத்தவரை என்ன அது ஜீன் மூவிஸா ரெட் ஜீன் ஆமாம் டிஎம்கே கவர்மெண்ட் வரும்போதெல்லாம் வந்து தாக்குதல் பொதுவாகவே படத்துறை இது திரைப்படத்துறை மேலே இருக்கும். அவங்க நினச்சா திரையெல்லாம் நினச்சா திரையிடக்கூடாது. தேட்டரில் நீ படம் எடுத்தியா இந்த விலைக்கு தான் நீ எனக்கு கொடுக்கணும் இல்லைன்னா உன் படம் வந்து திரைக்க வராது இந்த படம் ஓடாது அப்படியெல்லாம் நிர்ணயம் பண்ணாங்க. அப்படியெல்லாம் பொதிச்சு போயிருந்த திரைப்படத்துறை இன்றைக்கி அவங்க மாற்றவே முடியாது. அவங்க அடிப்படையிலே ஒரு பெரிய அளவுக்கு ஆதிக்கம் செலுத்தி தமிழ்நாட்டை கூறு போட்டு முழுமையான அளவுக்கு தங்களுடைய சொந்த பந்தங்கள் தான் வந்து அதில் ஆதிக்க செலுத்துகிற நடிப்பில் ரெஜியன் மூவிஸ் தான் அந்த காலத்தில் செயல்பட்டது. அதே மாதிரி தான் இப்போது வந்து செயல்படுவாங்க. அதில் வந்து ஒரு புது விஷயம் ஒன்றும் கிடையாது. எல்லாமே வந்து அவங்க பண்ணது தான் இப்போவும் பண்ண போகிறாங்க. அது திரைப்படத்தில் வந்து அது அனுபவிக்கும். இன்றைக்கி அது பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழாவில் இது அஜித் என்ன மேடையில் ஏறி சொன்னார் இல்லையா என்னை வலுக்கட்டாயமாக கூட்டு வந்து உங்களை பாராட்ட வைக்கிறாங்க அப்படின்னு ஓப்பனாக சொன்னார். அவர் வலுக்கட்டாயமாகவே கூப்பிட்டு வந்து எங்களை பாராட்ட வைக்கிறாங்கட்டுன்னு அப்படிப்பட்ட நிலைமையெல்லாம் கலை திரைப்பட கலைஞர்களுக்கு இருந்தது. அது மாதிரி தான் பண்ணுவாங்க டிஎம்கே பொறுத்தவரை. அதே போல் இப்போ இது அருமை சகோதரர் அன்புக்குரிய நடிகர் திரு ரஜினிகாந்த் அவர்கள் பாபா சாஹிப் இது தாதா பால்கே விருது இன்றைக்கு வந்து மத்திய அரசிலே பெற்றிருக்கிறார். அவருக்கு எங்களுடைய நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றனர்.